ஜெகன்னச்சருத்தமான் நாராயணம் ரங்கநாதம் பிரணமாமி புனப்புனஹ. ஒருவருடைய அப்பாவும் அம்மாவும் பிராமணனாக இருந்தால் மாத்திரம் போதாது, அதனால் ஒருவன் பிராமணனாக ஆகிவிட முடியாது. ஆக பிராமணனாக ஆவதாவதற்கு வேண்டிய தகுதியை அதனால் பெறுகிறான். அவர்கள்தான் அதில் பிராமணனாக எப்பொழுது ஆகிறான் என்று கேட்டால், அட்ட வருஷம் பிராமணன் உபநிகிதா என்று வேதத்திலே சொன்னபடி கர்ப்பாஷ்டமத்தில், அதாவது 8வது வயதிலிருந்து ஆரம்பித்து என்ன 15வது வயது வரையிலும் அவன் உபநாதத்துக்கு உபநயனம் பண்ணிருக்கு. அதில் கர்ப்பாஷ்டமத்திலேயே உபநயனம் பண்ணுவது ரொம்ப விசேஷம். அப்படி உபநயனம் ஆகி பிரம்மோபதேசமாகி அவன் நகரக சிந்தியா உபாசிதா என்ற வாக்கியப்படி ஒரு நாள் முழுவதும் 3 வேளையிலையும் பண்ண வேண்டிய சந்தியாவனத்தை பண்ணி காயத்ரி ஜெபம் ஏற்பட்டிருக்கிறானோ அவன் தான் உண்மையான பிராமணனாக ஆகிறான். அவனுக்கு தான் வேதாத்தியனம் பண்ணி வைக்கிறது இருக்கிறது. அப்படி 3 வேளையும் சந்தியாவனம் பண்ணாலும்னா அவன் பிரஷனாகிறான். சந்தியாஹீனா அசுதிஹி நித்யம் அனர்ஹா சர்வகர்மது எதெந்த துருதே கர்மன் தசிய பலபாசுரிய. சந்தியாவனம் பண்ணாலும் நித்தியம் அசுதிஹி எப்பொழுதும் திருட்டுக்காரன் மாதிரி ஆகிவிடுவான். எப்படியானால் 10 நாள் திருட்டு, 3 நாள் திருட்டு, 1.5 திருட்டு எல்லாம் சொல்லுகிறார்களோ அது மாதிரி திருட்டெல்லாம் குறிப்பிட்ட நாள் அவ்வளவுதான். ஆனால் சந்தியாவனம் 3 வேளை யாரும் பண்ணவில்லையோ அவன் வந்து நித்திய திருட்டுக்காரனாக ஆகிறான் என்று சொல்லுவது காலத்தகம். ஆகினால அவன் அப்படி சந்தியாவனம் பண்ணாதவன் அனரகான சபகன் முதல் எந்த விதமான நல்ல காரியங்களையும் செய்வதற்கு அவன் தகுதியற்றனாக இருக்கான். கோவிலுக்கு போய் பெருமாளை சேமிப்பதற்கோ ஆற்றிலேயே மங்களமா நல்ல காரியங்களை பண்ணுவதற்கோ பகவதாராதனம் பண்ணுவதற்கோ மற்ற ஆற்றுல மாதிரி எந்த காரியம் உண்டோ எதுவுமே பண்ணுவதற்கு அவருக்கு தகுதி கிடையாது என்று சாஸ்திரம் பேசுகிறது. அப்படி அவர் பண்ணுகிற எல்லாம் நல்ல காரியங்களை பண்ணியாகும் அவன் நரசிய பகவான் பெறமாட்டான் என்று சொல்லுகிறது. ஆக நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மூலாதாரமாக வைத்திய காரியங்களுக்கு சந்தியாவது மிக முக்கியமானது. விடாமல் ஒவ்வொருவரும் பண்ணியே ஆகணும். சந்தியாவனம் பண்ணாதவனால் அவன் பிரச்சனாக ஆகணும். ஆக இது சில சண்டாளன் என்று இயற்கையாகவே ஜாதியில பிறந்தவன் அவனவிட மட்டமாக ஆகிறான். உயர்ந்த குடியிலே பிறந்து நல்ல பிராமணனாக திகழ வேண்டியவன் சந்தியாவனம் பண்ணாத காரணத்தினாலே போதாளத்துல அதாவது மிக மட்டமான அந்த சண்டாளையோட மட்டமான ஒரு நிலையை அடைகிறான் என்று சாஸ்திரம் பேசுகிறது. அதனால ஒவ்வொரு நாட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் பராமரிக்க அனைவரும் சந்தியாவனத்தை விடாமல் அவசியம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணாதவனால் பிரயோஜனம் இல்லை. ஆக அந்த சந்தியாவனத்தை பண்ணுவதற்காக ஒருவர் சந்தியாவனத்தை எப்படி பண்ண வேண்டும் என்று பண்ணி காட்டுகிறார். அதை பார்த்து பார்த்தாவது அங்கிருந்து அதை பின்பற்றி ஒவ்வொருவரும் சந்தியாவனம் பண்ண தொடங்க வேண்டும். நாள் முழுவதும் சந்தியாவனம் பண்ண வேண்டும் என்று ஆசிரம் விதித்தார். ஒருவன் உடல்நிலை சரியில்லை, அப்பொழுது சந்தியாவனம் பண்ணுகிறது என்று கேள்வி ஏறும். உடல்நிலை இல்லாத போதும் அவருடைய நண்பர்கள் இவனுக்காக நான் இந்த சந்தியாவனத்தை பண்ணுகிறேன் என்று சங்கல்பம் பண்ணிக்கொண்டு அவனை பண்ணுகிறேன். அப்படி யாரும் இல்லை, தங்கியே இல்லை, ரொம்ப மோசமான நிலையில் இருக்கான். அப்போ சந்தியாவனம் எப்படி பண்ணுறது அப்படின்னா பிறர் பண்ணலாம், பிறர் பண்ணி அதாவது பண்ணலாம். அல்லது வெளியூர்களுக்கு போகிறோம் அப்போ என்ன பண்ணுவதுன்னு கேட்டால், வெளியூருக்கு போகும்போது பண்ண முடியாதவனால் மறுபடியும் நாம் அகத்திற்கு வீட்டிற்கு வந்ததற்கால் அந்த சந்தியாவனத்தை நேற்று விடப்பட்டு போன சந்தியாவனத்தை இப்பொழுது செய்கிறேன் என்று சொல்லி சமீபத்தை கொண்டு அந்தந்த பொருளை அனுஷ்டம் சாயம் சந்தியாவனம் அத்தியகரிஷே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு மத்தான் அவர் பண்ண சொல்லிருக்கிறது. அதனால் ஒரு நாளும் ஒரு வேலை கூட சந்தியாவனத்தை விடுவதற்கு பிராமணனுக்கு தகுதி கிடையாது. ஆகவே இதுக்கு எல்லாவற்றையும் பரிகாரம் இருப்பதாக சந்தியாவனத்தை விடாமல் வாழ்நாள் முழுவதும் கண்டிப்பாக நடத்த முடியும். ஆனால் அவசியம் எல்லாரும் சந்தியாவனத்தை பண்ணி பிராமணர்களாக இருந்து அதன் மூலம் காயத்ரி ஜெபம் பண்ணதுனால நல்ல அருமையையும் பெற்று நல்ல க்ஷேமத்தையும் பெறுவார்கள் எல்லாரும். அதனால நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய சந்தியாவனத்தை கட்டாயம் பண்ணுங்கள் என்று நாம் இதனால் கேட்டுக் கொடுக்கிறோம்.